இந்த கடைசி காலத்திலே ஜனங்களை வஞ்சிக்கிறவர்கள் எல்லா புறத்திலும் இருக்கிறார்கள், எல்லா பக்கத்திலும் இருக்கிறார்கள். ஆனால் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இதில் என்னவென்று சொன்னால், ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், இதில் என்ன சந்தோஷம் இருக்கிறது என்று சொல்லி, இதிலும் ஒரு சந்தோஷம் இருக்கிறது. என்னவென்று சொன்னால், இதுவரைக்கும் 3000 பேர் வந்திருக்கிறார்கள், இதுவரைக்கும் 4000க்கும் மேற்பட்டவர்கள் ஜனங்களுக்கு முன்பாக தன்னை இயேசு என்று சொல்லி இருக்கிறார்கள். அதில் பெரிய ஆச்சரியம் என்னவென்று சொன்னால், வந்தவர்களில் இதுவரைக்கும் ஒருத்தர் கூட தன்னை அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான ஜனாதிபதி ஜான் எஃப் கென்னடி என்று சொல்லியோ, அல்லது மிகப்பெரிய ஒரு அறிவாளர் சாக்ரட்டிஸ் என்று சொல்லியோ, கன்ஃபியூசியஸ் என்று சொல்லியோ, அல்லது மிகப்பெரியதான புரட்சியவாதிகள் காஸ்ட்ரோ என்று சொல்லியோ வரவில்லை. எந்த தலைவருடைய பெயரையும் இவர்கள் சொல்லவில்லை, எந்த ஒரு மத தலைவர் பெயரையும் சொல்லவில்லை. இவர்கள் அத்தனை பேரும் சொன்ன ஒரே ஒருத்தருடைய பெயர் என்னவென்று சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயரை பயன்படுத்துகிறார்கள். இது எதை காட்டுகிறது தெரியுமா? அவர்கள் பயன்படுத்துவதற்கு ஒரு கௌரவமான பெயர் தேவைப்படுகிறது, ஒரு பழுதில்லாத பெயர் தேவைப்படுகிறது, ஒரு மாசில்லாத பெயர் தேவைப்படுகிறது, குற்றமில்லாத ஒருத்தருடைய பெயர் தேவைப்படுகிறது என்றால், அப்படிப்பட்ட ஒரே ஒரு பெயர் உலகம் முழுவதும் இருக்கிறது என்று சொன்னால், அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்கிற ஒரே ஒரு பெயர் என்பதை அவர்களும் அறிந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை தவிர இத்தனை குற்றம் இல்லாமல் வாழ்ந்த ஒரே ஒரு தெய்வம் உலகத்தில் உண்டு என்று சொன்னால் அவர் ஒருவர் மாத்திரமே. அதனால்தான் இயேசு தெளிவாய் சொன்னார், என்னிடத்தில் குற்றம் உண்டு என்று உங்களில் யாராவது சொல்ல முடியுமா? அவர் கேட்ட அடுத்த வார்த்தை, நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். ஒரு மனிதன் தான் வாழுகிற காலத்தில் தன்னை பரிசுத்தன் என்றும் என்னிடத்தில் குற்றம் இல்லை என்று சொல்லி அங்கிருக்கிற ஜனங்கள் மத்தியிலே சொல்வானானால், உடனில் அங்கே இருக்கிறவர்கள் எல்லாரும் எழும்பி ஒரு காரியத்தை சொல்வார்கள், உன்னிடத்தில் இந்த குற்றம் உண்டு, நீ இவ்வளவு பாவம் செய்கிறாய் என்று. அதுவும் இது மீடியா காலம், ஒரு மனிதனை குறித்து உடனடியாக மீடியாவில் ஏற்றிவிட முடியும், அப்படிப்பட்டதான ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். ஆனால் 2000 வருஷம் ஆயிற்று, இன்னும் இயேசுவின் மேல் குற்றம் சொல்லவோ, இயேசுவை பழுதாக சொல்லவோ, இயேசுவினிடத்தில் ஒரு பாவம் இருக்கிறது என்று சொல்லவோ ஒரு மனிதனும் எழும்பவில்லை, ஒரு குற்றச்சாட்டும் எழும்பவில்லை என்றால், அப்பேற்பட்ட அப்பழுக்கற்ற ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. வந்தவர் அவரே, இருந்தவர் அவரே, இருப்பவர் அவரே, வரப்போகிறவரும் அவரே. அவரை தவிர அப்படிப்பட்டதான ஒரு தேவனை நான் இதுவரைக்கும் பார்த்ததில்லை.